ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். நான் நந்தினி. இன்றைக்கி முக்கியமான 3 டிஃபென்ஸ் அப்டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். முதலில் இந்தியன் நேவி தொடர்பானது. இந்தியன் நேவியோட பரிந்துரையின் பெயரில் விரைவில் INS விக்ராந்த் போர்க்கப்பலில் இயக்குவதற்காக 26 ஃபைட்டர்களை இந்தியா வாங்க போகிறாங்க. INS விக்ராந்துக்கான போர்க்கப்பல்களை குத்தகைக்கு வாங்காமல் G2G பேசிஸில், அதாவது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டீல் மூலமாக, பிரான்ஸோட டொசால்ட் அல்லது யூஎஸோட போயிங் கிட்டேருந்து போர் விமானங்களை நேரடியாகவே வாங்கக்கூடிய திட்டத்தில் இந்தியா இருக்கிறதா அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. INS விக்ராந்த் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல். 262 மீட்டர் நீளமும் 62 மீட்டர் அகலமும் இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பல் MiG-29K உள்ளிட்ட போர் விமானங்களை கையாளக்கூடிய திறன் கொண்டது. தற்போது இந்த INS விக்ராந்துக்கான சி ட்ரெயில்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆண்டு ஜனவரியிலிருந்தே கோவாவில் இருக்கிற ஏர்பேஸில் பிரான்ஸுடைய ரஃபேல் மரைன் மற்றும் யூஎஸோட F-18 சூப்பர் ஹார்னெட் போர் விமானங்கள் போர்க்கப்பலில் சோதனை செய்யப்பட்டு இருக்கு. இந்த சோதனைகள் அனைத்தும் June 15 தேதிக்குள்ளே முடிவடையும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த இரண்டு விமானங்களுமே கோவாவில் இருக்கிற ஏர்பேஸில் தீவிரமான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கு. ஏன்னா இந்தியாவுடைய ஒரே ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலான INS விக்ரமாதித்யால இந்த வகை ஃபைட்டர்களெல்லாம் லேண்ட் ஆக முடியல. இதனால் INS விக்ராந்த் போர்க்கப்பல் மீது பல்வேறு ஃபைட்டர்கள் மூலமாகவும் சோதனைகள் செய்யப்பட்டு இருக்கு. 2 F-18 சூப்பர் ஹார்னெட்கள் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு சோதனைக்காக வந்திறங்கி இருக்கு. இதன் அடிப்படையில் தான் விக்ராந்த் போர்க்கப்பலுக்காகவே 26 ஃபைட்டர்களை வாங்க போகிறாங்க. இந்த 26 ஃபைட்டர்களில் 8 ட்வின் சீட் ட்ரைனர்ஸும் அடங்கும். விமானம் தாங்கி போர்க்கப்பலான INS விக்ராந்துடைய அனைத்து சோதனைகளும் முடிவடையக்கூடிய நிலையில் August 15 அன்று பிரதமர் மோடியால இந்திய கடற்படைக்கு அர்ப்பணிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததான் ஈரான் தொடர்பானது. ஈரான் ரகசியமாக கட்டிட்டு இருந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரோன் பேஸ் தொடர்பான வீடியோவை வெளியிட்டு இருக்கு. ஜாக்ரோஸ் மவுண்டைன் ரேஞ்சில் இந்த ட்ரோன் பேஸ் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எக்ஸாக்ட் லொக்கேஷன் தொடர்பான தகவல்கள் எதுவும் வெளியாகலை. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே கடந்த 1979 பகை இருந்துகிட்டு இருக்கு. கடந்த மார்ச் மாதத்தில் கூட கிரீஸ் நாட்டுடைய கடல் பகுதிக்குள்ள க்ரூடாயிலை ஏற்றிக்கிட்டு போயிட்டு இருந்த ஈரானுடைய கப்பலை அமெரிக்கா சிறைப்பிடிச்சிட்டாங்க. இதனையடுத்து கிரீஸ் நாட்டுக்கு சொந்தமான 2 சரக்கு கப்பல்களை ஈரான் அதிரடியாக சிறைப்பிடிச்சாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு முறையும் சச்சரவு நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இதனால வளைகுடா நாடுகளில் பதற்றமான சூழல் நிலவிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் ஆயுதங்கள் தாங்கிய ட்ரோன்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் ட்ரோன் பேஸ் தொடர்பான வீடியோவை ஈரான் வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே ஏமனுடைய ஹவுதி கிளர்ச்சி குழு சிரியா மற்றும் லெபனான் ஹஸ்புல்லா அமைப்புக்கு தீவிரவாத பணிகளை மேற்கொள்வதற்காக ட்ரோன்களை ஈரான் சப்ளை செஞ்சுட்டு இருக்கிறதா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் அந்த ரகசியமான அண்டர் கிரவுண்ட் ட்ரோன் பேஸ் தொடர்பான வீடியோவை ஈரான் வெளியிட்டிருக்காங்க. அதில் 100 மேற்பட்ட ட்ரோன்கள் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஜாக்ரூஸ் மலைப்பகுதியுடைய அடிப்பகுதியில் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரோன் பேஸில் 100 மேற்பட்ட காம்பேக்ட் ட்ரோன்ஸ்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. ரெக்கானிசன்ஸ் மற்றும் அட்டாக் ட்ரோன்களும் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. மேலும் மிசைல்கள் பொருத்தப்பட்ட ட்ரோன்களும் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கு. Common 22 சொல்லப்படக்கூடிய அந்த ட்ரோன் 2000 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் பறக்கக்கூடியது. அடுத்ததான் நேபாள விமான விபத்து தொடர்பானது. நேபாளத்தில் விபத்துக்கு உள்ளான விமானம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதுனால விமானத்துடைய கருப்பு பெட்டியை தேடக்கூடிய பணியும் முடுக்கிவிடப்பட்டிருக்கு. நேபாளத்தில் 19 பயணிகள் உட்பட 22 பேரோட சென்ற விமானம் கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்துருச்சு. பொஹாராவிலிருந்து ஜோம்சாம் விமான நிலையத்துக்கு நேற்று காலை 9:55 மணி அளவில் புறப்பட்ட அந்த விமானம் கிளம்பின சில நிமிடங்களிலேயே கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்துருச்சு. அந்த விமானத்தில் 4 இந்தியர்கள் உட்பட 22 பேர் பயணித்ததாகவும் சொல்லப்படுது. நேபாள நாட்டுடைய தாரா ஏர் நிறுவனத்தோட 9NAET ட்வின் என்ஜின் விமானம் தான் அது. விமானம் எந்த இடத்துல விழுந்தது, எப்படி விபத்து ஏற்பட்டது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நேபாள இராணுவத்தினர் விசாரணை நடத்திட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் விமானம் விழுந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நேபாளத்தோட தனோஸ்வர், தசாங் டு, முஷ்டாங் ஆகிய பகுதிகளில் இந்த விமானத்துடைய பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. விமானம் விழுந்த பகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதுனால அங்கு விமானத்துடைய கருப்பு பெட்டியை தேடக்கூடிய பணியும் வேகமாக நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி விபத்தில் பலியானவங்களுடைய உடல்களை தேடக்கூடிய பணியும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அடுத்ததா இலங்கை தொடர்பானது. ரஷ்யாவிலிருந்து க்ரூடாயில் கப்பல் வந்தடைஞ்சிருக்கிறதுனால இலங்கை சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இன்னைக்கு மீண்டும் இயங்க தொடங்கி இருக்கு. பொருளாதார நெருக்கடியால பிற நாடுகள் கிட்ட இருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யாம இருந்த இலங்கை ரஷ்யா கிட்ட இருந்து இறக்குமதி செஞ்சிருக்கு. 83,000 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயுடன் ரஷ்யாவோட நிசோஸ்டெலோஸ்ங்கிற சரக்கு கப்பல் இலங்கை துறைமுகத்துக்கு வந்தடைஞ்சிருக்கு.
இதனை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகள் தற்போது தொடங்கியிருக்கு. பொருளாதார தட்டுப்பாடு காரணமாக கச்சா எண்ணெய் வரத்தும் இலங்கையில் குறைஞ்சிருக்கு. இலங்கையின் ஒரே ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமான சபுகஸ்கந்தாவும் கடந்த 90 நாட்களாக மூடப்பட்டிருந்தது. இந்த நிலையில ரஷ்யா கிட்டிருந்து எண்ணெய் வந்திருக்கிறதுனால மீண்டும் இன்று சுத்திகரிப்பு பணிகள் தொடங்கியிருக்கு. இதனால இலங்கையுடைய எரிபொருள் தட்டுப்பாடு ஓரளவு குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தற்போது இலங்கையுடைய நிலவரத்தை பார்க்கும்போது அடுத்த 2 வாரங்களுக்கான எரிபொருள் கையிருப்பு மட்டுமே இலங்கை வசம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது.